ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும், நான் வீணாக ஓடினதும், வீணாக பிரயாசப்பட்டதும், நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற, இல்லை என்கிற மகிழ்ச்சி. ஆமென். இங்க பாருங்க, இந்த வாழ்க்கைய எடுத்து தப்பா முடிவு பண்ணிட்டோமோ, இந்த வீடு காலி பண்ண தப்போ, நான் கல்யாணம் பண்ணது தப்போ, குழந்தை பத்தது தப்போ, இப்படியே சொல்லிட்டு யோசிச்சு 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 நீ ஓடுற ஓட்டத்தை என்ன பண்ணிட்ட, நிறுத்திட்ட. இந்த வார்த்தை எப்போ உனக்குள்ள வரும்னா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை மேல பழி போட்டு கொண்டே இருப்பாங்க. நீ அவனை ஏன் கல்யாணம் பண்ண, இந்த வேலைக்கு ஏன் போன, இந்த பிரச்சனைக்கு ஏன் நீ போன, இந்த சூழ்நிலை ஏன் போன. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே. அதை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு யோசிக்கிறத காட்டிலும் ஓட ஆரம்பிச்சாச்சு. நான் விசுவாசிக்கிற அந்த பந்தய பொருள் எனக்கு தான், கண்டிப்பா நான் வீடு கட்டுவேன். ராமன் சொல்லுவேன். எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க, கை தூக்குங்க. வாடகை வீட்டு இருக்கவங்க, அது மாமியார் வீட்டில் உங்க பேர்ல வீடு இருக்கணும். நீங்க சொந்தமா வாங்கின வீடு இருந்தா மட்டும் கை தூக்குங்க, சரிங்களா? இப்ப வாடகை வீட்டில் இருக்கவங்க கை தூக்குங்க. அது மாமியார் வீடா இருக்கணும், யார் வீடு, நம்ம சொந்தமா வாங்கல இல்ல, கணவன் மனைவி வாங்கியிருந்தா அது உங்க வீடு. இல்லாமல் இருக்கிற வீடுலாம் வாடகை வீடு தான். என்ன, சில இடத்துல வாடகை கொடுப்போம், சில இடத்துல வாடகை கொடுக்க மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, குத்தகைன்னு சொல்லலாம். முக்கால்வாசி இருக்கீங்க, எத்தனை பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபஸ்ட்டு வாடகை கொடுக்க வைக்கல ஃபஸ்ட்டு, அதுதான் விசுவாசம். ராமன் சொல்லுவேன், கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வலையை போட போகிறேன், என் கூட கத்தர் வந்திருக்கிற என் படைக்கு, இப்போ நான் வலையை போடுறேன், என் வலை கிழிய போகிறது. ராமன் சொல்லுவேமே, ராமன் சொல்லுவேமே. விசுவாசம் இருக்கணும். நான் ஏற்கனவே அரசன் ஆகல, நான் ஏற்கனவே பெரிய ஆட்களை சாவடிக்கல, இருந்தாலும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. இந்த ஒரு கல்லிலே அந்த கோலியாத்தை சாவடிக்கும்னு தாவீது விசுவாசிச்சான். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம என்ன இருக்கணும்னா, நம்மளால வீடு வாடகைன்னா 5000 வாடகையில இந்த அடுத்தது பிளான் என்ன இருக்கணும், 7000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லுவாங்க. எங்கெங்க கிடைக்குது, 10000 ரூபாய்க்கு தான் நல்ல வீடு கிடைக்குது. முடியாது. உன் விசுவாசம் அங்கே விற்கிறத காட்டிலும், 7, 8, 10 போது காட்டிலும் சொந்தமாக போகணும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. எத்தனை பேர் நான் சொந்தமாக வீடு இந்த ஆண்டுக்குள்ளே வாங்கணும்னு பிரியப்படுவீங்க? என் சாட்சி சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கடைசியில் என் கூட இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து அவங்க சொந்த வீடு வச்சுருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவை பார்த்த டென்ட்டு தூக்கின்னு, என்னது இந்த டென்ட்டு போட்டு கட்டி கட்டிட்டு தேவைன்னா அந்த நாடோடிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அந்த வார்த்தையை டென்ட்டு தூக்கி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மாவை கேட்கும், எங்கள் அம்மா அழுதுட்டு என்ன என் மருமகள் மாதிரி சொல்லிட்டாரு, எனக்குள்ளே ஒரு வராய்க்கும். அப்போது ராயபுரத்தில் வீடு வாடகைக்கு இருக்கும், 2500 ரூபா வாடகைக்கு. நான் சொந்தமாக உங்களை வீட்டு கிட்டுன்னு போகிறோம்மா, அப்போ என் சம்பளம் எவ்வளோ, 1200 ரூபா. 96ல் நான் முயற்சி பண்ண, 96ல் இல்லை 2000ல் நான் சொல்கிற சொந்தமாக உங்களுக்கு வீடுனா உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறோமா? என் ஜபம் விண்ணப்பம் எல்லாம் எனக்கு சொந்தம் வீடு வேணும். லிஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். என் வருமானம் எவ்வளோ அப்போது, 1500 ரூபா. லிஸ்ட்டு போடும் போது லிஸ்ட்டில் வீடு வேணும், காரு வேணும். எனக்கு என்ன வீடு வேணும் கேட்டேன்னா, சொந்தமாக ஓலை வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்தமாக பழைய கார் அம்பாஸ்டர் கார் இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் தானே மூணு, ஒரு ஆமென் சொல்லுவேன். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு
ஓலை வீடெல்லாம் தேடி போக ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் 3 லட்சம் 10 லட்சம்ன்றான். நான் சொல்கிறது அப்போவே என் வருமானம் எவ்வளோ? ஆனால் விசுவாசித்தேன். போகிற இடத்துலலாம் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னால் சொந்த வீடு வாங்க போகிறேன். நான் வீடு வாங்கலப்போ எங்கள் பிரதர்கிட்டலாம் சொல்கிறேன், எனக்கு மேலே 5 பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டில், பெரிய குடும்பம். போகிற இடத்துலலாம் சொல்கிறேன் நான் சொந்தமாக வீடு வாங்க போகிறேன். போகிற புரோக்கர்லாம் பார்த்து வீடு இருந்தால் பாருங்கள், வீடு இருந்தால் புரோக்கரும் பாவம் தேடுவார், அவர் என்ன மேலே நம்பிக்கை, காசு கீசு வச்சுருக்காருன்ட்டு. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க லூஸ் மாதிரி சுற்றின்னு இருக்கான் அவன், வீடு வாங்க போகிறேன்னு. போய் பார்த்துட்டு வருவேன், இது எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அந்த பட்ஜெட் இல்லை. என் பட்ஜெட் ஒரு 4 லட்சரூபா 5 லட்சரூபாய்க்கு ஏதாவது சொந்தமாக கிடைக்குமா அப்படின்னு. இந்த 4 வருஷம் 2000 to 2004 நான் சைதாப்பேட்டில் வீடு வாங்கினேன். இந்த 4 வருஷம் என் சம்பளம் 10,000 ரூபா உயிர் வராமன்னு சொல்லுவேன். எவ்வளோலேருந்து? 1500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு என் சம்பளம் உயர்ந்திருக்கு. 2004 எனக்கு மகாராணி தேட்டரில் ஒரு வீடு பார்க்குறேன், சொந்த வீடு. பில் கட்டின வீடு 4 லட்சரூபா சொன்னாங்க. பட்டா கிடையாது, கோயில் நடவம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, ஏதோ வீடு இருக்குமேன்னு. அப்போ என் கையில் எவ்வளோ இருந்ததுன்னா 4000 ரூபா இருந்தது. பேசியெலாம் முடித்து 3.25 லட்சரூபாய்க்கு பேசி முடித்தாச்சு. டோக்கன் அனுசம் அந்த 4000 ரூபா கொடுத்தாச்சு. 3 மாதம் டைம் கேட்டேன், என்ன ஆயிடுச்சு? 3 மாதம் முடிஞ்சது, என்னால் கையில் காசு கொடுக்க முடியல, மன குமுறுது. இருக்கிற வீடு அட்வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிற வீட்டில் இருக்க அட்வான்ஸை எடுத்து நான் திருப்பியும் கொடுத்தேன். இந்த வீடும் இல்லாமல் போகுது, நான் அக்ரிமெண்ட்டில் இருக்க வீடு இல்லாமல் போகுது. அந்த ஆள் என்னை ஏமாத்தும், உங்களால் வாங்க முடியல, கொடுத்த காசை கொடுக்க முடியாதுன்றான். என் கூட இருந்த எங்கள் அம்மா கூட இருந்த எல்லாரும் நீ அவசரப்பட்டு செஞ்சிட்டேன்னு சரியம்மா, எனக்கு கத்தடத்தில் போராடுறேன், எனக்கு வீடு நீங்கள் தருவின்னு சொன்னீங்களேன்னு. இப்போ இருக்கிற வீடை நான் காலி பண்ணி வாடகை வீட்டுக்கு போகிற சூழ்நிலை, கண் கலங்குது, இருக்கிற இடமும் போயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு வாடகை வீட்டில் போய் தண்டையார்பேட்டு பின்னாடி ஒரு இடத்துல வாடகை வீட்டுக்கு போகிறேன், கத்தட்ட சொல்கிறேன், ஆண்டவரே 6 மாதத்துக்கு மேலே இந்த நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு செய்ய போகிறீங்க, 6 மாதத்தில் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு. அப்பயும் கையில் காசு இல்லை. சைதாப்பேட்டில் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு அங்கே ஒரு ஓலை வீடு இருக்குது, 1,50,000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஓலை வீடை காட்ட எனக்கு இட்டுன்னு போனாங்க. நான் அந்த ஓலை வீடு பார்த்துட்டு நல்லா இருந்தது, சிமெண்ட் சிவர்லாம் போட்டு அந்த ஏரியா நல்லா இருந்தது, ஓலை வீட்டில் இருந்தது. சரி ஓலை வீடு வாங்கலான்னு பேசுகிறேன், என்னை இட்டுன்னு போனவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு என்ன சொன்னது, அண்ணா இந்த வீடை பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, தளம் போட்டிருக்கு, இந்த வீடு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. திரும்பி பார்த்துட்டு இதுவே வாங்க முடியுமான்னு தெரியல, ஓலை வீடு இது வேறேன்னு, வேணாமான்னு. நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த ஏரியாவில், அது நல்லா கட்டியிருக்காங்க, இதுக்கு ஒன்று நீ கேட்டலாம், என்ன சொல்ல பெருமக்கொள்ள, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. சரி எனக்கு வேணாமா, எனக்கு இந்த ஓலை வீடை போகணுன்ட்டு அந்த ஓலை வீட்டை பேசி 1.25 லட்சரூபாய் பேசிவிட்டு டோக்கன் அனுசு 5,000 ரூபா கொடுக்குறேன். அவன் சொல்கிறான் 25,000 ரூபா டோக்கன் அனுசு கொடுன்றான், அது பட்டா கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறது தெரியல, இருக்கிற காசு இவ்வளோ தானே, அவன் கேட்குற 25,000 ரூபா என்கிட்ட இல்லை. ஆனால் சொல்கிறேன் பட்டால இடத்துக்கு 5,000 ரூபா டோக்கன் அனுசு கொடுப்பாங்க, 3 மாதம் கழிச்சா முடிப்பேன், அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நானும் வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு வந்து இந்த 6வது மாதத்தில் பக்கத்து வீடு ஒன்று வந்து எனக்கு பார்த்து கிண்டல் பண்ணி கேட்டுச்சு பற்றி அந்த பிள்ளை, அந்த வீடு விற்கிறதா அதே பிள்ளை கால் பண்ணி, நான் உன்னை கிண்டல் பண்ணல, அந்த வீடு விற்கிறாங்க வாங்கிக்கிறியா அப்படின்னா. இந்த 1.25 லட்சத்துக்கு நம்ம இல்லை, இல்லை எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா, 7 லட்சரூபா சொல்கிறாங்கண்ணா. போய் வேலை பேச போகிறேன், பேசி 4 லட்சரூபாய்க்கு பேசி முடித்தேன். அப்போது அவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க, டோக்கன் அனுசு கொடுத்தேன். நான் ஏசாப்பட சொன்னேன், நான் வெக்கப்படலை, 3 மாதம் டைம் சொல்லியிருக்கேன், 3 மாதம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு. ஆனால் ஒரே மாதத்துக்குள்ளே எனக்கு அடையாளமாக 1 லட்சரூபா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே கொடுக்கணுன்னு தேவன்கிட்ட போராடுறேன். சொன்னது போல் அந்த 3 மாதத்தில் எப்படி வந்ததுன்னே தெரியல, கடன் கடன் வாங்கி அந்த வீடை வாங்கிட்டேன். ஒராமேன் சொல்லுவேன், அதுதான் இப்போ சைதாப்பேட்டில் இருக்க இடம் வீடும், ஒராமேன் சொல்லுவேன். அப்போ வருமானம் எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு 3 லட்சரூபா, மாதம் 16,000 ரூபா வட்டி கட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், வீட்டுக்கு போயிட்டு ஏன்டா அந்த வீடு வாங்கிட்டு வந்து யோசிக்கல, சொந்த வீடு, ஆனால் சாப்பிட வழி இல்லை, வருது அப்படியே வட்டி போகுது, கைக்கு மேலே காசு போகுது, கிரெடிட் கார்டு கடை வர திட்டின்னு இருக்கான், ஃபோன் பண்ணி
கத்தர் எப்படி உயர்த்தினார். அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறமேட்டு என் சம்பளம் 10-15 மாற்றினார், 15-20 மாற்றினார், 20-40 மாற்றினார், 40-60 மாற்றினார், 60-1 லட்சம் மாத்திர, கடைசி 1 லட்சம் அங்கே இருந்தேன். ஒரு ஆமேன் சொல்லுவேன். சம்பளம் உயிர உயிர், அதுக்கு மேலே ஒரு இடத்த வாங்க, அதுக்கு மேலே ஒரு வீடை கட்டினேன், பக்கத்தில் அவங்க சொந்தமாக இருக்க சர்ச்சு இடம் வாங்கினேன், எங்கள் அம்மாவுக்கும் ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன், என் தம்பிக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன். கத்தர் உயர்த்தினார். ஒரு ஆமேன் சொல்லுமே. கையில் ஒன்றுமே இல்லை, சூழ்நிலை ஃபுல்லாக எல்லாம் நீ வாங்க முடியாது, கையில் என்ன இருக்குது வாங்க முடியும். உலகத்தில் அவிவிசுவாசம் சொல்ல முடியாது, சத்துரு அநேகரை எழுப்பும், அது உன் கூட இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஒராமேன் சொல்லுமே. ஆனால் நீ ஓடினது என்னால் அதை அடைய முடியும்னு சொல்லி ஓட ஆரம்பிங்க. ஒராமேன் சொல்லுமே. கண்டிப்பாக என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக என் பிள்ளை முன்னுக்கு வருவான், கண்டிப்பாக நான் மீண்டும் எந்திரிப்பேன், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒராமேன் சொல்லுமே. உங்கள் ஓட்டத்தை அதற்கு நேராக வைங்க, கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா. கடைசி ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு அம்மையை சொல்லுமே. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு, நான் இருக்கிற தேசம் நல்ல தேசம், குறை சொல்லினே இருப்போம். முதலாவது இருக்கிறத என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க தாளந்து உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? பெரிய காரியமாக இருக்கணுமா? ஒரு கவிதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கவிஞன் சொல்கிறான், என்னன்னு சொல்கிறான், ஏனியை கூரை மேலே போடாத, எங்கே தூக்கி போடு, வானத்து மேலே போடு, உன் எண்ணங்கள் பெருசாக வைன்னு. தேவன் சொல்கிறார், நீ கடுகளவு விசுவாசம், நான் பெரிய காரியம் செய்கிறேன்னு. நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம கேட்குறது என்ன கேட்குறோம்? யாராவது ஒருத்தர் வேலை வேணும்னு கேட்பீங்க, கவர்மெண்ட் வேலைன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏன் விசுவாசம் இல்லை? இதுவே நான் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் என் கண்டிப்பாக எனக்கு கவர்மெண்ட் வேலை என்கிட்ட கேட்டு தேடி வந்திருப்பீங்க. ஆனால் தேவன் மேலே அவ்வளோதான், ஏசு கிறிஸ்து வந்து ஒரு சாதா வேலை வாங்கி கொடுத்தா போதும். ஆனால் ஒரு எம்பியோ எம்எல்ஏ வந்துட்டால் என்ன வேணும்? கவர்மெண்ட் வேலை வேணும், சொந்த வீடு வேணும், ஒரு ஹவுசிங் போர்டாவது வேணும், இல்லை ஒரு இடத்துக்கு பட்டா கழிச்சு இதெல்லாம் தேடி வரீங்க. தேவன்கிட்ட இப்படிப்பட்ட விண்ணப்பம் வைக்கிறீங்களா? வைக்கிறது இல்லை. ஏன்? விசுவாசம் இல்லை. நம்ம சென்னையில் இருக்க கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறவன், நம்ம ஆளுங்க அவங்ககிட்ட வேலை செய்கிறோம். ஏன்? விசுவாசம் இல்லை. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், நான் எழுதுவேன், எனக்கு கத்த செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுமே. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம தெரிஞ்சுக்கிறோமா? என்னன்னா எல்லாம் சொல்லுவான், கவர்மெண்ட் கிடைக்காது, பணம் கொடுத்து, தவறான மொழியில் போனாதான் பணம், நேர்மையாக போன எக்ஸாம் எதுனா பாஸ் ஆகி இன்னைக்கு வேலை வைக்க போனவங்க அநேகர் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுமே. எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு இருந்த ஒரு காலேஜ் பையன் 5000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுன்னு இருந்தான், ஆனால் வர எக்ஸாம்லாம் எழுதினிருப்பேன், நான் கேட்பேன், அதெல்லாம் கிடைக்காதுப்பா, இப்படியே சொன்னேன், வாய் வேஸ்ட் பண்ணாத டைம், போய் எக்ஸாம் எழுதிட்டு வரையன்னு. திடீர்னு வேலை கிடச்சி விவோ ஆஃபீஸில் 1 லட்சம் மேலே சம்பாதிக்கிறான். ஆனால் வந்தீங்கன்னா ஊருக்கு வாங்கினா. நம்ம இன்னும் அப்படியே நிலைமையில் இருக்க காரணம், நம்ம தேவனை இன்னும் விசுவாசிக்கிறது இல்லை, பெருசாக யோசிக்கிறது இல்லை. கத்தை சொல்லுகிறார், உன் போராட்டத்தை செத்து போன எறும்பு மேலே வச்சுன்னு கதை, நான் சாவடிச்சிட்டேன் சாவடிச்சின்னு போராடணும்னு சொல்கிறத காட்டிலும், நீ யாரை சாவடிச்ச? எறும்பை சாவடிச்சியா சிங்கத்தை சாவடிச்சியா? யாருக்கிட்ட போராடுறோம், எந்த போராட்டத்தை போடுறோம்னா முக்கியம். ராமன் சொல்லுமே. ஒரு வசனத்தை படிப்போம், 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயத்தும் இல்லாதவனாக ஓடேன், ஆமென், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ராமன் சொல்லுமே, உன் சிலம்பாட்டம் எங்க இருக்கும்? எப்படிப்பட்ட இருக்குமோ, ஆகாயத்தை அடிக்கிற ஆகாயத்துக்கிட்ட சண்டை போற அளவுக்கு உன் விசுவாசம் வளரணும், உன் ஓட்டம் இருக்கணும். ராமன் சொல்லுமே, எறும்பை சாவடிச்சிட்டேன் அது பெருமையா? அதிகமாக தேவனை விசுவாசி, ஓட்டம் பெருசாக ஓடு, நான் இன்னும் பெரிய லெவலில் ஒன்று, இன்னும் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளை இன்னும் வளர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட பணம் இல்லை, திறமை இல்லை, ஆனால் தேவ அன்பு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுமே. தேவ நாமம் இருக்கு, அவர் வார்த்தை இருக்கு, ஓடுவோம். எத்தனை பேர் பிள்ளைய டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை வைக்கிறீங்க? ஃபீஸே கட்ட முடியல பாஸ்டர். உன் சண்டை உன் போராட்டம் எல்லாம் ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். ராமன் சொல்லுமே, திங்க் பண்ணு, ஏன்னா உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். இன்னைக்கு என்னால் சேனல் நடத்த முடியல, ஒரு 1/2 hour கொடுக்க என்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை, ஏன்னா எனக்கு இன்கம் இல்லை, நான் வேலை செய்யலை. ஆனால் நான் இப்போ என்ன விசுவாசிக்கிறேன் சொல்லுங்களேன், சேனலே ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது விசுவாசம். என் விசுவாசம் எப்போ ஜெயிக்கணும்னா நவம்பர் மாதம் தெரியும். ராமன் சொல்லுவேமே, அந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே என்ன போராட்டம், அது அந்த அந்த சேனல் நடத்துக்குறதுக்கு உண்டான ஒரு அடையாளமும் கிடைக்காது.
ஆனால் சொன்ன நேரத்தை நான் தேவன் எனக்கு நேரத்தை கொடுக்கல, நான் தேவனிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே நான் இந்த நேரத்தில் செய்யப்படுறேன், ஏன்னா என்ன கூட இருக்க ஒரு பெரியவர் ராமன் சொல்லுவேன், இந்த நேரம் நான் கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்று வராமேன்னு சொல்லுவேன். இது ரெக்கார்ட் பண்ணின்னு தான் இருக்கும், கண்டிப்பாக நவம்பர் மாதம் இதை போட்டு காட்டலாம். இது விசுவாசம், இதுக்குள்ள என்னை நொந்து போய் நூலாக்கி ஒன்றுமே நடக்கக்கூடாதபடிக்கு எல்லாமே பண்ணும். சத்துரோட வேலை கத்தர் இடம் கொடுப்பார், அதில் நிலச்சிருந்தோம் கண்டிப்பாக அதை கத்த செய்வார் வராமேன்னு சொல்லுவேன். வீடே கட்ட முடியல பாஸ்டர், ஒரு இடம் ஒரு சவருங்களை வைக்க முடியல, வீட்டை பூசு வேலை கூட செய்ய முடியல, ஒரு பெயிண்ட் அடிக்க முடியல. நீ ஏன் பெயிண்ட் அடிக்க நினைக்கிற அந்த இடத்துல இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் முடிவு பண்ணு வராமேன்னு சொல்லுமே. அந்த இடத்துல வாடகை போக நினைக்கிற, அந்த ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்படு, ஐயோ எனக்கு இந்த மேனேஜர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, எனக்கு வேறு வேலை, அந்த கம்பெனியில் நீ மேனேஜர் ஆகணும் யோசிக்காரமே, உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஆனால் நீ விசுவாசிக்கணும், கத்தர் என் கூட இருக்கிறார், கத்தர் என் கூட இருக்கிறார், நீ விசுவாசிக்கணும் வராமேன்னு சொல்லுவோமே, வராமேன்னு சொல்லுவோமே. கத்தர் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் தேவ மகிமை காண முடியும் வராமன் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்தர் மகிமை செலுத்துமே, கரங்களை தட்டி கத்தர் மகிமை செலுத்துமே, கரங்களை தட்டி கத்தர் மகிமை செலுத்துமே. உன் விசுவாசம் எப்படி இருக்கு வராமன் சொல்லுமே. ஆம்ஸ்ட்ராங் எதுல காலை வச்சாரு வராமன் சொல்லுமே, முதல் வச்சவன் தான் வெற்றி அடைஞ்சான் வராமன் சொல்லுமே. இதனால் காலை வச்சதுனால அவன் போய் அவன் வீட்டில் வச்சத காலை எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கோம், யார் பேராது வருதா, ஏன் ஆம்ஸ்டாங் வருதா, அவன் இல்லாத காலை வச்சுருக்கான் வராமன் சொல்லுமே. நினைக்க முடியாத செய்தான், உன் குடும்பத்தில் கூட நீ உயரணும்னு தானே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தான் வராமன் சொல்லுமே. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காட்ட நான் முன்னுக்கு வரணும் நினைங்க, எப்படி நான் பெரியால் ஆகணும், நான் வசதியாக வரணும் வராமன் சொல்லுமே. கத்தர் கண்டிப்பாக செய்வார், இன்னைக்கு உன் சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாதபடி இருக்கலாம் ராமன் சொல்லுமே. யோசுவா நினைச்சிருப்பானா, யோசுப்பை நினைச்சிருப்பாரா, மோசே நினைச்சிருப்பாரா ராமன் சொல்லுமே. நம்ம பிரம்மாண்ட பிரம்மாண்ட சரணாஸ்வரர் சொல்றோம், அவன் ஆதியில செய்த பிசினஸ் என்னங்க, விஜிபி விஜிபின்னு சொல்றான், விஜிபி செய்த பிசினஸ் என்னங்க, பிறக்கும் போதே விஜிபி பெரியாள் ஆயிட்டாரா, அம்பானி பிறக்கும் போதே பெரியாளா, போராடி ஜெயித்தார்கள் ராமன் சொல்லுமே. அவர்கள் மனிதனை விசுவாசித்தார்கள், நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க, நம்மளோடு இருக்கிற தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத உன்னை சிங்காசனத்தில் நிக்க வைப்பார் ராமன் சொல்லுவே. ராமன் சொல்லு, கரங்களை திரைக்கத்தமே சொல்லு, உன் ஓட்டத்தை கொஞ்சம் மாத்து. நம்ம ரிவர்ஸ்ல ஓடிக்கொண்டிருக்கோம், சில பேர் அப்படி எப்படி ஓடுறீங்க, கத்த சொல்றாரு ஓடு, எந்திரிச்சாச்சு சார்ஜ், உனக்காக அங்க பந்தய பொருளுக்கு நீ தான் ஜெயிக்க போற, உனக்காக தான் வைத்திருக்கிறேன், பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க நிக்க வேண்டாம். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும் குடும்பத்தை நடத்துவதற்கும் உனக்குள்ள ஒரு ஃபயர் உள்ள வரணும். நான் இப்படியே இருப்பேனா, என் பிள்ளை இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வைக்கணுமா, இதே சாதனை இல்ல பெரிய கான்வென்ட்ல சேர்க்கணும், என் மருமகன் நல்லா வரணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், உனக்குள்ள அந்த வெறி இருக்கணும், அந்த வெறி உனக்குள்ள வரணும், அந்த அந்த வெறின்றதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நல்லா இருந்தா ஒரு ஸ்டுடியோ வைக்கணுங்க, ஒரு பிரதர் என்கிட்ட சொல்கிறார் பாஸ்டர் ஸ்டுடியோ வைக்கணும், அதனால் பார்த்துன்னு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு. என்ன ஸ்டுடியோ வைக்க போகிறீங்க, ரோட்டில் பார்த்துன்னு இருக்கேன் பாரு, ஒரு 1000 ரூபா வாடகையில், ஆனால் அந்த பிரதருக்கு எல்லாம் தாளந்து இருக்கு. நான் கேட்குறேன், ஏன் வாடகைக்கு எடுக்கிறீங்க கேமராலாம், சொந்தம் வாங்கணும், அதெல்லாம் பெருசாகும் பாஸ்டர். அவருக்கு ஒரு மாதம் கணக்கு போட்டு கொடுத்தேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க சொல்லி, ஒரு மாதம் உங்கள் கணக்கு என்கிட்ட கொடுங்க, நான் சொல்றபடி செய்யுங்கன்னா. இப்போ போன மாசம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கியிருக்காரு ராமன் சொல்லுமே. இதுவரை அதே சம்பாரிச்சது தான், அதே பிரச்சனை தான், இப்போ மட்டும் எப்படி கேமரா வாங்கினார். இப்போ அவர் திறமை என்ன இருக்காருன்னா, பெரிய இடத்துல பெருசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணும் ராமன் சொல்லுமே. இது விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லி ஓடுங்கன்னா வெற்றியை பெறுவீங்க. தோப்புன்னு சொல்லி போனா அங்க தோப்பு தான் இருக்கும் ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. உன் எண்ணத்தை உன் போராட்டத்தை சும்மா இருக்கணும், போராடி எனக்கு பக்கத்தில் போராட்டத்தை காட்டிலும் மேகத்தோடு போராடுறதுக்கு நான் சந்தையை கற்றுக்கணும், இந்த நிலாமல் நடக்கிறதுக்கு நான் பண்ணணும், இந்த வீட்டோட மேலே வீடை கட்டணும், நான் நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், நிறைய நகை வாங்கணும், இப்படி ஆசைப்படு, அதற்கு வேண்டிய முயற்சி பண்ணு, விசுவாசவை கத்த உன்னை உயர்த்துகிறவராக இருக்க ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. கார் வேணும் கத்தட்டு கேட்டேன், கார் எனக்கு கையில் கொடுத்துட்டு அந்த ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியுமா,
சரி ஓட்ட தெரிஞ்சா கார் என்ன டிரைவராக வச்சிருப்போம் பார்ப்போம், ஓனராக வைக்கணும்னு ஆசைப்படுவாரா? கத்தர் கொடுக்குறாரு அது ஓனராக வைப்பார். அப்போ அந்த கார் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் போடணுன்னு என்ன பண்ணும்? அந்த காரை ஓட்டிட்டு நான் எங்கே போகணும்? போயிட்டு சாதா வேலை செஞ்சால் என் மேனேஜர் பைக்கில் வருவார், நான் காரில் போனால் எனக்கு மரியாதை இருக்குமா? அல்பன்னு சொல்லுவாங்க. கத்தர் பாருங்க இந்த காரை கொடுப்பதற்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னா, 2004 சார் 2000 கேட்ட காரு எனக்கு 2007 கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். 2007 2008 கொடுத்தார். ஏன்னா எனக்கு ஒரு வீடு கொடுத்து, அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து, வேலை சனத்தை கொடுத்து, அந்த வேலை சனத்தில் மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாதான் அந்த காருக்கு மரியாதை உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுவேன். மேனேஜர் காரில் வந்தால் நல்லாயிருக்கும், தொழிலாளர் காரில் வந்தால் நல்லாயிருக்குமா? அப்போது அந்த காரை கொடுப்பதற்கு இத்தனை நாள் டைம் எடுத்தார், அந்த கணத்தை கத்தரை கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். கரங்களை தட்டி கத்திர மாதிரி செலுத்தணும். சில காரியங்களை நிவர்த்தியாக செய்வார். அப்போ நீ கேட்குற காரியம் நம்மளுக்கு எங்கே கார் வேணும் எதுக்குன்னு இல்லை, உன் ஆசை வைக்கும்போ கத்தர் ஒவ்வொரு படியாய் உன்னை உயர்த்துக்கிறவராக இருக்கிறோம். ராமேன் சொல்லுமே, அநேகர் இதயத்தை கத்தர் இந்த நாள் வார்த்தை தொட்டிருக்கும். உன் ஓட்டத்தை இந்த நாள் கொஞ்சம் மாற்றுங்க. கத்தர் பெரிய ராஜ்யமாய் கத்தர் உன்னை மாற்றுவார். விசுவாசிக்கணும். ராமேன் சொல்லுமே, விசுவாசிக்கணும். ராமேன் சொல்லுமே. சும்மா சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு, சின்ன சின்ன காரியத்துக்கு நை நைன்னு இருக்கு இல்லை. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் பைபிள் எடுத்து வைக்காதீங்க, ஒன்றும் முடியல. அப்படியேப்பா சொல்லி முடிச்சாச்சு. கண்களை மூடி, இப்போ இதுவரையும் நீங்கள் நிறைய விண்ணப்பம் வச்சுருப்பீங்க, அது கத்தருக்கு தெரியும். இப்போது கத்தர் சொல்கிறார், நீ பெருசாக கேளுப்பா அப்படின்றார். இப்போ நீ என்ன கேட்க போகிற அது கேளுங்க. டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எனக்கு எத்தனை நாளுக்குள்ளே வேணும்ன்ட்டு. கண்களை மூடி கேளுங்க. நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் 2000 கேட்டதை 2019 நான் சாட்சி சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் எப்போ சாட்சி சொல்ல போகிறீங்க? கார் வேணுமா, நல்ல மனைவி வேணுமா, நல்ல கணவன் வேணுமா, பிள்ளைங்க வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கணுமா, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விசுவாசி நடக்கும். வருமானம் எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு 100,000 ரூபாய்க்கு மேலே வேணும், நீ டிசைட் பண்ணு. மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு கேளு, கத்தர் கண்டிப்பாக செய்வார். என் வாழ்க்கையில் என் குடும்பம் இப்படி மாறணும்னு சொல்லி கேளு, கத்தர் செய்வார். அதற்காய் நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு இல்லை, உன் ஓட்டம் அந்த தேடலுக்கேண்டா இருக்கும். ராமேன் சொல்லுவோமே, ராமேன் சொல்லுவோமே. கரங்களை தட்டி கத்தமே சொல்லுவோம். கண்களை தரப்போம். போதும் போதும், நிறைய விண்ணப்பம் வைக்கிறீங்க. கருத்தாய் ரெண்டு மூணு காரியம் இங்கே பேசும்போது நிறைய பேர் ஆவியான தொட்டிருக்காரு. ரெண்டு மூணு காரியம் கரெக்டாக வைங்க, பெருசாக கேளுங்க. சின்னதாக என் புள்ள 10th படித்தா போதும், என் புள்ள வந்து கலெக்டருக்கு போகணும் அப்படி கேளு. அதற்கு உண்டான பிரயாசத்தை நீயும் படணும், அவனுக்காக உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். சப்போஸ் கல்யாணம் டாக்டருக்கு படிக்க வைக்கிற, நீ பக்கிம்பாரி இந்த பரவாயில்லையா, டாக்டரோட புள்ள நீ எப்படி இருக்கணும், அம்மா அப்பா அந்த கணத்தோடு அந்த மகிமையோடு இருக்கணும், உன் பழக்கத்தை மாற்றணும். நிறைய காரியம் இருக்கு. ஒரு காரியத்தை நீ தேர்ந்தெடுக்கிற கேட்குறேன்னா அதற்கு நான் தகுதியாக இருக்கேன்னா, ஃபோன் இருக்கு ஓகே, எனக்கு டச்சு ஃபோன் வேணும் இல்லை ஐஃபோன் வேணும், அதை ஆப்ரேட் பண்ண தெரியுமா நம்மளுக்கு? தெரியறதுக்கு முதல் கற்றுக்கணும். ஃபோன் நாளைக்கு வரப்போகுது, அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாமே. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு மேனேஜர் ஆக போகிறோம், இந்த கம்பெனியை வேலை செய்வீங்க, இப்போ உங்கள் ஜபம் என்ன இருக்கணும், அந்த கம்பெனி மேனேஜர் இன்னும் அதிகமாக அந்த கம்பெனி ஓனராக மாறணும். அப்படி அந்த ஓனராக மாறணும், அப்போ இத்தனை பேர் வேலை வாங்கணுமே, என்ன மாதிரி 4 பேர் இருப்பாங்களே, அவங்களாம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வேலை செய்கிறது? ஸோ நான் இந்த கம்பெனி முதலாளி ஆகிட்டேன்னா இப்போ நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிறத ஒழுங்காக வேலை செய்யணும். நீ முதலாளி வரும்போது ஒன்ன மாதிரி ஒரு தொழிலாளி கிடைக்க மாட்டான்னு நீ ஏங்கணும். அப்போது நான் ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாசம் மட்டும் போதாது, உன் ஓட்டங்கள் அதுக்கேற்ற போல் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, பெருசாக கேளுங்க. நம் தேவன் இந்த உலகத்தை படைத்தவர், சும்மா பானையும் சட்டியும் படைத்தவர் இல்லை, இந்த உலகத்தை படைத்தவர். தேவன் படைத்ததெல்லாம் நலமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நின்று பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்
நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுமா பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசை அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா இந்த ஓட்டத்தை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் மாண்டுபிரகம் ஒரு ஓட்டத்துக்காக நீ ஓடுவதற்கான நிமிஷத்துக்கு மாண்டுபிரகம். அதனால் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் ஓட்டத்தை அப்பா நான் லட்சியாய் வைத்துட்டு என் லட்சியம் இதுதான் ஆண்டவரே. இதற்கு இடையில எந்த இச்சைகள் வந்தாலும் ஆசைகள் பாவங்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் பார்ப்பதில்லை. அப்பா அந்த லட்சிக்காக அந்த அப்பா அந்த கிஃப்டுக்காக நான் ஓட போறாண்ட பிறகு அந்த ராஜ்யத்துக்காக நான் ஓட போறாண்ட பிறகு எனக்காய் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் பொக்கிஷமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தெய்வ மல்லமை இறங்கிக்கொண்டிருக்க தெய்வ மகிமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கு. தெய்வ மகிமை இந்த இடத்துல மறங்கிக்கொண்டிருக்கு. ஒரு சகோதரி பாரத்தோடு வந்திருக்கீங்க. கர்த்தர் உன் பாரத்தை மாற்றினவராக இருக்கிறார். ஒரு சகோதரி இருதயத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிற சகோதரி உடைந்து போன உன் இருதயத்தை கர்த்தர் தேய்ச்சுகிற. நீ அனாதை அல்ல, உன்னை நான் தேய்ச்சுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தரா தலவா சத்தரா தரிக்கரஹத் வாஷவா துரிக்கதலா சத்தல்வா. ஒரு வேலை செய்ய முடியல, இந்த கைய தூக்க முடியல. கத்த அந்த கைகள் இருக்க பலவீனத்தை கத்தர் உடை தெரியல. இரவெல்லாம் தூக்கம் இல்ல, தூக்கம் இல்லாதபடி இருக்கிற அந்த இரவை கத்தர் மாற்றுகிற. அந்த கண்களில் இருக்கிற அந்த கட்டுகளை யார் இருக்கோ தூக்கம் இல்லையோ அவங்க கரங்களை கண்களில் வைங்க. கத்தர் அந்த கண்களில் தூக்கத்தை பறித்த அந்த சத்துவின் தடைகளை இயேசுவின் நாமத்தை உடை தெரிகிற மாண்டவர் பாமுடு வல்லமை இந்த இடத்தை ஆளுகி சீட்டு ஆண்டவர. ஜீசஸ் உன் பிள்ளையை குறித்து பயம், பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து பயம். கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவே உடைய வல்லமை இந்த இடத்தை ஆளுகி சீட்டு ஆண்டவர. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நிரப்பி கொண்டிருப்பதற்கான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர உங்களுடைய ஓட்டத்திற்காய் அவர்களுக்காய் நினைத்த அந்த ஓட்டத்தில் அவர் ஜெயம் கொடுக்க போதுக்கான ராஜா. இந்த உலகத்தை கலக்கினவர்கள் வந்துட்டார்கள் சொல்லத்தக்கதாய். அப்பா இவர்கள் ஓட்டத்தை நீ மாற்றுவதற்கான இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமேல. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வாரம் ஃபுல்லாக வியாபாரமே இல்லை எனக்கு, ரொம்ப கஷ்டமாக வியாபாரம் இல்லாமல் ஐயா கிட்ட பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அவர் ஜெபிச்சார். அதுலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக வியாபாரம் நல்லபடியாக நடக்குது, எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக 10 ரூபா மேலே 10 ரூபா வருமானம் கொடுத்தார் கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தெய்வ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.